இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம ஜபத்தை குறித்து தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்முடைய கவலைகளை ஜபத்தில் தேவனிடம் கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கவலை இருக்க தான் செய்து. ஏதாவது ஒரு கவலை வந்துடும், நம்ம என்ன செய்வோம், நம்ம அப்பா அம்மா கிட்டே போவோம், மனைவி கிட்டே போவோம், கணவனிடம் போவோம், இல்லை நம்முடைய நண்பர்கள்ட்ட போவோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், தேவனிடத்தில் போவோம். அது வரைக்கும் நம்ம கவலையிலே தான் இருப்போம். ஆனால் எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் முதலேயே நீங்கள் தேவனிடம் போயிட்டீங்க அப்படின்னா, அதற்கான தீர்வு, அந்த கவலையிலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த தீர்வு தேவனிடம் மட்டும்தான் இருக்குது. அதுதான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆலயத்தில் நம்ம பாட்டு பாடுறோம், நம்முடைய பாரங்களையும் கவலைகளையும் ஆண்டவர் சுமக்கிறவர் அப்படின்னு நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனால் நமக்கு ஒரு கவலை வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறோம். அந்த தயக்கத்தை நம்ம நீக்கிடணும். நமக்கு கவலை கஷ்டம் எது வந்தாலும் முதலாவது நம்ம ஆண்டவரிடத்தில் போயிடணும். இப்போ நம்ம கூட வக்கீஸ் இருக்காங்க. இவங்க நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய பதவியில் இவங்க இருந்திருக்காங்க. நல்ல வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் நேர்மையாக வேலை பார்க்கணும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்க தப்பு பண்ணணும், இவங்க பொய் சொல்லணும் அப்படின்னு வற்புறுத்தியிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு ரொம்ப கவலையாகுது. அதுக்கப்புறம் இவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அதிலிருந்து அவங்க மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஜார்ஜ் ஒரு குளிர்பான கம்பெனியில் பணியாளராகவும் ரிலேஷன்ஷிப் மேனேஜராகவும் வேலை பார்த்து வந்தார். அவர் வேலை பார்க்கிற இடத்தில் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நான் பேவரேஜ் தொழிலில் இருந்தப்ப அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த பகுதி பப்ளிக் ரிலேஷன், அதாவது இங்கே வேலை பார்க்குறவங்களோட என்னோட ரிலேஷன் எப்படி இருக்குது, அவங்க கூட என்னோட தொடர்பு எப்படி இருக்குது, மக்கள்கிட்ட என்னோட உறவு எந்த மாதிரி இருக்குது, என்னோட நிர்வாகம், அப்புறம் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எப்படி ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தலாம், இதெல்லாம் தான் என்னோட முக்கிய பங்காக இருந்துச்சு. இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு ஜார்ஜிற்கு தன்னுடைய நெறி மற்றும் மதிப்புகளுக்கு எதிராக எப்போதும் செயல்பட வேண்டியதாக இருந்தது. இந்த விஷயம் அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், இந்த சவால்லாம் இருக்கத்தான் செஞ்சுது. நான் பொயிலிருந்து அப்படியே தப்பிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் சில வேலைகளில் என்னோட வேலையை நான் வேகமாக செய்ய, அப்படி இல்லைன்னா என்னோட வேலையில் நான் மார்க் வாங்கிறதுக்காக கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் தர வேண்டிய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஜார்ஜ் அந்த விஷயத்தின் காரணமாக கவலையோடு இருந்தார். மாற்றத்திற்காக முழு மனதோடு ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் 2010 நினைக்கிறேன், அந்த வருஷத்தோட கடைசி மாதம் டிசம்பர் வர்றப்ப தேவன் எனக்கு ஒரு வழியை திறந்து விட்டார். என் பிரார்த்தனைக்கு பலன் கிடைச்சது. ஒரே ஒரு நைட்டு தான் திடீர்னு அவங்க என்னை கூப்பிட்டு 1:30 நீங்கள் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ண நாங்கள் விரும்புகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ நான் ஜாயின் பண்ண போகிற இந்த குரூப் என்னோட ஜபத்துக்கான பதில்னு எனக்கு தெரியவே இல்லை. நாட்கள் செல்ல செல்ல ஜார்ஜ் தன்னுடைய வேலை மற்றும் தன்னுடைய வாழ்க்கைக்காக முழுவதுமாக ஆண்டவரை நம்பியிருந்தார். தேவனுடைய ஒரு வசனம் இருக்கு, அது சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், பூரணப்படுத்துவார். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் இருக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இந்த வசனங்கள் மூலமா என்னோட வாழ்க்கையில, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை அது கொண்டு வந்துச்சு. நான் போய் செய்யற வேலை எதுவும் நான் செய்யற மாதிரி எனக்கு தோணல. அது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்காக அதை செய்யற மாதிரி இருந்துச்சு. புது கம்பெனியில் 10 கழித்த பிறகு ஆண்டவர் தன்னை ஒவ்வொரு நாளும் நடத்தின விதத்தை குறித்து ஜார்ஜ் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு அந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணி 12 மேல ஆயிடுச்சு. இன்னைக்கும் அந்த குரூப்ல இருக்கேன். அவரு என்ன இந்த எல்லா விஷயத்திலும் இருந்தும் விலக்கி வச்சாரு. அவங்க என்கிட்ட தெளிவா சொன்னது இதுதான்,
அதாவது மிக நேர்மையான வழியில அறிவை பயன்படுத்தி புத்திய பயன்படுத்துறது மூலமா சட்டத்துக்குட்பட்டு என்ன வழி வருதோ அதே வழியில தான் நீங்க போகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு வரேன். அங்க இதுவரைக்கும் ஒரு தடவை கூட சிலதை அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை தவறான முறையில் கொஞ்சம் சமாளித்து பண்ணுற மாதிரி எந்த வேலையுமே நான் செய்கிறதே இல்லை. எல்லாத்தையும் சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வேலையையும் நான் ரொம்ப சரியாக மனிதாபிமானத்தோட பைபிள் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கோ அந்த மாதிரியே செய்ய முடியுது. பல வருட தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக ஜார்ஜ் ஜபத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து இருக்கிறார். மேலும் அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சமாக மாறி வருகிறது. என்னோட ஜப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம்ங்கிறதுலாம் கிடையாது. காலையிலையும் சாயங்காலமும் கண்டிப்பா நான் ஜபம் பண்றேன். ஆனா நான் எப்பவுமே தொடர்ந்து ஜபம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தேவனோட பேசுற என்னோட ஜபமானது என் வாழ்க்கையில வேற எதுவும் நான் செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனா ஜெபம் இல்லாம எதுவுமே நடக்காத ஒரு அம்சமா இப்போ அது மாறிடுச்சு. இன்றைக்கு ஜார்ஜ் அனைத்து இடத்திலும் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக நிற்கிறார். ஆண்டவர் அவருக்கு செய்திருக்கிற எல்லாவற்றிற்காகவும் அவர் நன்றி சொல்கிறார். நான் வேலை பார்க்கிற இடத்துல தேவன் என்ன ரொம்பவே ஆசீர்வாதமான விதத்துல பரிபூர்ணமா என்ன நடத்திக்கிட்டு வர்றாரு. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். புதுசா வேலை பார்க்கிற இடத்துல என்னோட சர்ச்சில் அப்புறம் மக்களுக்கு நடுவுல சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடுவுல தேவன் என் மேல ஸ்பெஷலான விருப்பத்தை தரத நான் கண் கூட பாக்குறேன். அது மட்டும் இல்லாம என்ன அவங்க சாட்சியா ஆக்கியிருக்காங்க. அவங்க மற்றவங்களுக்கு சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கிற, மற்றவங்களுக்கு அற்புதம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரா என்ன வச்சிருக்காங்க. அந்த வகையில நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இது எல்லாத்துக்கும் நான் தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். இந்த எல்லா விஷயத்துக்காகவும் தேவனுக்கு கோடி கோடி நன்றிகள். நன்றி ஜார்ஜ் வர்கீஸ். உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. நண்பர்களே, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் நேர்மையாக இருக்கணும், நியாயமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது நடக்க முடியாதபடி உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்கா, கவலைகள் இருக்கா? நீங்கள் ஜார்ஜ் வர்கீஸுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி உதவி செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்களா? அதே ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது அவை உங்களுக்கு எல்லாமே அப்படி மாறுறத உங்களால் பார்க்க முடியும். எனக்கு 2 வயசு இருக்கும்போது என்னோடய உயரம் எவ்வளவு தெரியுமா? 8.5 அடி. உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக நான் ஒரு வீடியோவையும் காட்டுறேன், பாருங்கள். பார்த்தீங்களா என்னோடய உயரத்தை? பார்த்தீங்களா, நான் 2 வயசு இருக்கும்போது என்னோடய உயரம் 8.5 அடி. அதாவது எங்கள் அப்பாவுடைய உயரம் 6 அடி. நான் எங்கள் அப்பாவுடைய தோல் மேலே ஏறி உட்காந்துருக்கேன். அப்போ என்னுடைய உயரம் 8 அடிக்கு மேலே தானே இருக்கும். நான் எங்கள் அப்பாவுடைய தோல் மேலே இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா நான் எங்கள் அப்பாவுடைய தோல் மேலே ஏறி உட்காந்துருக்கேன். நான் உறுதியாக இருக்கேன், ஒரு பாதுகாப்பாக இருக்கேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது மட்டும் இல்லை, ஒரு சிறுவன் என்ன பண்ணான் அதையும் நான் சொல்கிறேன். வேகமாக வந்தான். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன்தான் அவன். ஸ்கூலுக்கு போயிட்டு வேகமாக வருவான். வந்துட்டு என்ன பண்ணான், அன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு போயிருக்கேன், நான் பார்க்குறேன். அந்த பையன் என்ன பண்ணா, பேகத்துக்கு ஒரு பக்கமாக வீசினான், ஒரு நோட்டை எடுத்தான். டேடி டேடி இங்கே பாருங்கள், இந்த நோட்டை வந்து டீச்சர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரே ஓட்டம் ஃபுட்பால் விளையாட போகிறேன் டேடி அப்படி சொல்லிட்டு ஓடிட்டான். திறந்து பார்த்தா அதில் வந்து ஃபீஸ் கட்டணும், 8ஆம் தேதி கட்டணும், எவ்வளவு கட்டணும் எல்லாம் அதில் போட்டிருக்கு. உடனே அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதாவது கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே கிடையாது, அப்பா பார்த்துக்கிடுவாங்க அப்படி, அவ்வளோதான். அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். அந்த லெட்டர் கொடுத்த மாதிரி, அந்த நோட்டில் அந்த லெட்டர் இருந்தது இல்லையா, அதே மாதிரி நம்முடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நம்முடைய பரமபிதாவாகிய ஆண்டவரிடத்தில் நாம் கொடுத்து விட வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ உங்கள் கவலைகள் கஷ்டங்களை எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். பரமபிதா இருக்காரே நமக்கு. உங்களுக்காக நான் அந்த பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரே வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த வசனத்தை படிக்கும் போதே நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்குது. பார்த்தீங்களா,
முதிர் வயது மட்டும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். ஒரு தகப்பனை போல உங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் உங்கள் ஏற்ற தாழ்வுகளிலும் அவர் உங்களை சுமந்து கொண்டு போகிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நம்ம பைபிள் வசனங்கள் நிறைய இந்த மாதிரி வசனங்கள் வந்து நம்மளை வந்து இன்னும் இங்கே எவ்வளோ கவலை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்கள் தந்தை எப்படி சுமந்துட்டு போகிறார் அதை மாதிரி அவர் உங்களை சுமந்து கொண்டு போகிறார். அவர் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடுவது கிடையாது. உங்களை கரம் பிடித்து அவர் வழிநடத்தி செல்கிறார். அதனால் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவரிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும், ஜெபத்தின் மூலமாக கொண்டு சேர்க்க வேண்டும். நண்பர்களே, உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பாஸ்டர் ஜாய் அவங்க ஸ்பெஷலான ஒரு தியானத்தை நமக்காக கொடுக்க போகிறாங்க. இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க புதிய வாழ்வு குடும்பத்தில் இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியல தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்ம மேலே தேவன் எப்பவுமே அக்கறையோடு இருக்கார். அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. எந்த கவலையாக இருந்தாலும் நீங்கள் தேவன்கிட்ட ஜெபத்தின் மூலமாக கொண்டு வாங்க. இப்போ நம்ம கூட பாஸ்டர் ஜாய் சன்னி ஷாலும் அவங்க இருக்காங்க. இவங்க நோய்டாவில் இருக்கக்கூடிய ஏபிசி சர்ச்சுடைய பாஸ்டராக இருக்காங்க. இவங்க வேத வசனங்களின் மூலமாக நம்ம எப்படி ஜெபத்தில் தேவனிடம் நம்முடைய கவலைகளை கொண்டு வருவது அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லித்தர போறாங்க. வாங்க பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு நாம இந்த விஷயத்தை பத்தி பேச போறோம். உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளதா இருந்தாலும் இல்லைனாலும் நாம எந்த தேவன் கிட்ட ஜெபம் பண்றோமோ அவர் சக்தி உள்ள தேவன், அதோட அவர் ஜெபத்தை கேட்கிறவர்னு நான் உங்களுக்கு உத்வேகப்படுத்த விரும்புறேன். ஆம் நண்பர்களே, நீங்க ஜெபம் செய்யறீங்கன்னா உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுமா இல்லை கேட்கப்படாதா, இல்லை நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணுறீங்களா இல்லை ஜெபம் பண்ணலையான்னு உங்களுக்கு தோணலாம். ஜெபம் பண்ணுறது இந்த முறை தானா இல்லை வேற எதுவும் முறை இருக்கான்னு தெரியலை. நான் இன்னும் நல்ல காரியங்கள் செய்யவா இல்லை இன்னும் ஜெபம் பண்ணவா இல்லை இன்னும் கொஞ்சம் நீதிமானா ஆகவா இல்லை இன்னும் ஜெபம் பண்ணவா? ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இந்த கேள்விகளுக்கு நடுவில் இருப்பீங்கன்னா நான் உங்களுக்காக இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை உத்வேகப்படுத்துகிறேன். ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஜெபத்தில் தேவன் உங்கள் இதயத்தோட விருப்பத்தை எண்ணத்தை அந்த ஏக்கத்தை பார்க்குறாரு. அவர் இதயத்தை சோதிக்கிற தேவன். உங்கள் எண்ணமும் சிந்தனையும் நீங்கள் எந்த நோக்கத்தோட ஜெபம் பண்ணுறீங்களோ அது தேவனுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா அந்த ஜெபங்களை தேவன் கேட்கிறாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு இயேசு சொன்னார். வாங்க நம்ம நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் என்னுடைய பலமாக இருக்கு, உங்களோட பலமாக இருக்கு. நாம் நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுறப்ப, நாம் நேர்மையோட ஜெபம் பண்ணுறப்ப, உண்மையும் உத்தமமான மனசோட ஜெபம் பண்ணுறப்ப, நம்மளை நாமே தாழ்த்தி தேவனுக்கும் மற்றவங்களுக்கான நன்மைக்கான ஜெபம் பண்ணுறப்ப தேவன் ஜெபத்தை கேட்குறாரு. இப்போ நான் பைபிள் வசனம் மூலமாக உங்களை உத்வேகப்படுத்த விரும்புகிறேன். பைபிள் வசனம் யாக்கோபு 5:17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆம் நண்பர்களே, நீங்களும் நானும் எவ்வளவு நீதிமானாக இருக்கோம்! உங்களுக்கும் எனக்கும் எத்தனை விஷயங்கள் தெரியும், உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு புத்தி இருக்குங்கிறத ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒருவேளை அறிவு கம்மியாக கூட இருக்கலாம், நம்மக்கிட்ட நீதி இல்லாமலே கூட இருக்கலாம், நாம் ரொம்ப பரிசுத்தமாக இல்லாத மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் உண்மையான மனசோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் செய்வீங்கன்னா அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருப்பார். 2 பகுதிகள் எனக்கு ஞாபகம் வருது. முதல்ல 2 பேர் ஜெபம் செய்ய தேவாலயத்துக்கு போனாங்க, ஆலயத்துக்கு போனாங்க. அதில் ஒருத்தர் தன்னுடைய நீதியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார். நான் உபவாசம் செய்கிறேன், நான் தசமபாகம் தர்றேன், நான் நல்லவன், தேவனே என் மேலே இறக்கமாக இருங்க. இன்னொருத்தர் ரொம்ப வேதனையோட பலவீனத்தோட பின்னாடி நின்னார், தன்னோட தலையை குனிஞ்சி
தேவனே, என் தேவனே, என் மேல் இரக்கமாயிரும். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு இயேசு கேட்டாரு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிருங்கன்னு சொன்ன அந்த பாவியோட ஜெபத்தை தேவன் கேட்டாரு. நீதி, நல்ல விஷயங்கள் செய்யறது, பரிசுத்தம், ஜெபத்துல நல்ல நல்ல வார்த்தைகள், ரொம்ப நீல நிலமா பேசுறது, வசனத்துல இருந்து எடுத்து சொல்ற நீல நிலமான வார்த்தைகள், இந்த ஜெபம் கூட கேட்கப்படாம போகலாம். ஆனா நீங்க உங்க இதயத்தை திறந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே என் மேல இரக்கமா இருங்கன்னு சொல்வீங்கன்னா தேவன் நிச்சயமா உங்களுக்கு இரக்கம் காட்டுவாரு. இயேசுவோட கூட சிலுவையில அறையப்பட்ட அந்த திருடனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் இயேசுவை அவமானப்படுத்தினான், ஆனா இன்னொருத்தன் அவர்கிட்ட வேண்டுனான், ஆண்டவரே நாங்க செஞ்ச வேலைக்கு சரியான கூலி எங்களுக்கு கிடைக்கும், ஆனா நீங்க உண்மை உள்ளவர், உங்க மேல எந்த குற்றமும் இல்லை, உங்களுக்கு இது விருப்பமா இருக்கும்னா, உங்களுக்கு அது சரியா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க உங்க அரசாட்சியில உங்க ராஜ்யத்துல என்ன நினைச்சுக்கீங்கன்னு சொன்னான். அவன் சொன்னதை கிட்ட இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவன் எந்த ஒரு நியாயமான காரியமும் செய்யல, அவனுக்கு நல்லா ஜபம் செய்யவும் தெரியாது, வசனத்தை பத்தின புரிதல் கூட கிடையாது. ஆனாலும் இயேசு அவன் சந்திச்சான், இன்னைக்கு நீ என் கூட பரிதீசில் இருப்பாயின்னு இயேசு சொன்னாரு. நண்பர்களே, இன்னைக்கு உங்க ஜபம் புத்தி நிறைஞ்சதா இருக்கா? நீதி நிறைஞ்சதா இருக்கா? வார்த்தைகளால நிறைஞ்சிருக்கா? அதெல்லாம் தேவன் பெருசா நினைக்க மாட்டாரு. இந்த தந்தை தன்னோட பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்கிறாரு. நீங்க சரியான வார்த்தைகளை சொல்லாட்டினாலும் கூட புரிஞ்சுக்கிற தந்தையா அவர் இருக்காரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா அப்பாவா நாம நம்ம பிள்ளைகளுடைய எல்லா வார்த்தைகளையும் புரிஞ்சுக்கிறோம். அவங்க தெளிவா பேசினாலும் பேசாட்டினாலும் சரி, இந்த தேவன் உங்களுடைய பரலோக தேவனா இருக்காரு. அவர் உங்க ஜபத்தை கேட்கிறாரு. உங்க ஜபம் வல்லமை உள்ளதா கூட இருக்காது, ஆனால் ஜபத்தை கேட்கிறவர் வல்லமை உள்ளவர். நீங்க அவர்கிட்ட போங்க, அவர் உங்க தந்தை, அவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர் ஜாய், உங்களுடைய அந்த வேத வசனங்களின் மூலமா எங்களை உத்வேகப்படுத்தினதற்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, நீங்களும் உற்சாகமா ஜெபம் செய்யுங்க, ஏன்னா அப்போதான் தேவன் அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு பதில் தருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நற்செய்தியை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். அங்கே உள்ள லிங்க்கை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா, இங்க நிறைய இடங்கள் இருக்கு, இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க, அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை எண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான் இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் நம்முடைய கவலைகளை ஜெபத்தின் மூலமாக எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே எல்லாருக்குமே கவலை இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்களை எடுத்துட்டிங்கன்னா அந்த பசங்க படிக்கிறதுக்காக கவலைப்படுறாங்க. எக்ஸாம் வந்ததுன்னா பெற்றவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. பெற்றோர்கள்லாம், ஐயோ என் பிள்ளை என்ன மார்க் எடுக்க போகுதுன்னே தெரியலையே, அப்படி ஒரு கவலை இருக்கும். வேலைக்கு போகிறாங்களா, என்னுடைய வருமானம் பத்தலையே, இன்னும் என்னென்ன செலவு வருமே, அது ஏதாவது ஒரு கவலை. ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ அந்த கவலையெல்லாம் நம்ம என்ன பண்ணால், மொத்தமாக சேர்த்து மூட்டை கட்டி எங்கே கொண்டு போகணுன்னு கேட்குறீங்க? தேவனிடம் கொண்டு போக வேண்டும். அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. என்னுடைய கவலை, கஷ்டம், என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவர் தரக்கூடிய நிம்மதியை நம்ம வாங்கிக்கிடலாம். ஜெபத்தின் மூலமாக இது நடக்கும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் கவலையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை பாரும் கர்த்தாவே. அப்பா, நீங்கள் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறீங்க அப்பா. நீங்கள் எங்களுடைய பரம தந்தை ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் எங்களுக்கு வழிநடத்தி தரீங்கப்பா. எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எங்களுக்கு ஆறுதல் படுத்துறீங்கப்பா. அதற்காக நன்றி கர்த்தாவே. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க, ஆறுதலை தாங்க கர்த்தாவே. உங்கள் கிருபா அவங்கள சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. சரீரத்திற்கு தேவையான ஜீவன், சுகம், பலன், ஆசீர்வாதம் தந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்கப்பா.
எந்த கவலையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், சவால்களான சூழ்நிலையில் அவங்க இருந்தாலும் தகப்பனே, நீங்கள் அதை மாற்றி கொடுக்குறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறவர் ஆண்டவரே. அப்பா, ஜெயத்தை தருகிறவர் நீர்தாமே கர்த்தாவே. அப்பா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீர் பெயர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவராகவே இருக்கிறார். நான் இன்றைக்கான பைபிள் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. மத்தேயு 11:28-30. ஒரு ஆசீர்வாதமான வசனம் இது. நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் எவ்வளோ கவலையோடு இருந்தாலும், கஷ்டங்களோடு இருந்தாலும், சவால்களோடு இருந்தாலும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க, அவர் பார்த்துப்பார், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வச்சுருங்க, அவருடைய பாதத்தில் வச்சுருங்க. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் எனக்கு இதிலிருந்து ஒரு மீண்டு வரைக்கே எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட ஜெபம் கேளுங்க. அந்த ஜெபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் நிச்சயமாகவே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம். टूटे दिल की पुकार को स्वीकार कर ले, आत्मा और सच्चाई से तेरी आराधना करे, टूटे दिल की पुकार को स्वीकार कर ले, तू दिखे और मैं छुपू तुझ में, तू ही है आरा।
ரொம்ப அழகான பாட்டை நீங்கள் பார்த்தீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் இதோட வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.